டயட்டுக்கு வந்து ஒரு பீப்புள் வராங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்னென்னா ரைஸ் அப்படியே கட் பண்ணிட்டு சப்பாத்திக்கு வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு குறையும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உண்மையாகவே சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் குறையுமா? உண்மையாக சொல்லணும்னா சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் குறையாது. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ஒரு ரெண்டுத்தையும் இப்போது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைஸு சப்பாத்தி ரெண்டுமே நீங்கள் வந்து அதில் வர்ற கேலரிஸை பார்த்தீங்கன்னா சேம் 300, 350, 360, 370 ரேஞ்சில் தான் இருக்கும். கார்போஹைட்ரேட் ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம், ஒரு 10 டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, அதுதான் கொஞ்சம் ரைஸில் அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் கார்போஹைட்ரேட்டோட டிஃப்ரென்ஸ். பட் மெயின் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸில் அன்பாலிஷ்ட் ரைஸ், அதாவது அந்த பாலிஷ் மில்ட் ரைஸ்ன்னு சொல்லுவோம், மில்ட் ரைஸில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து கம்மியாக இருக்கும், ஒரு 2.8 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் பாலிஷ் பண்ணாத ரைஸு, ஸோ அந்த பாஸ்மதி ரைஸாக இருந்தா என்ன, அந்த ப்ரௌன் ரைஸாக இருந்தானா, அதில் பார்த்தா நார்ச்சத்து சப்பாத்தியோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ சப்பாத்தியில் நீங்கள் பார்க்கும்போது அதுலேயும் நார்ச்சத்து இருக்குது. ஸோ இந்த நார்ச்சத்து டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சமாக சேஷியேட்டி கொடுக்கலாம் நம்ம. பட்டு நம்ம வந்து மோஸ்டாக கோதுமை வந்து அரைச்சி அதை சப்பாத்தியாக பண்ணுறது இல்லை, ரெடிமேடாக நம்ம வாங்குறோம், ரெடிமேடாக தான் வாங்குகிறோம். ஸோ அதில் அந்த ஃபைபர் கண்டென்ட்டு முழு கோதுமையில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு ஒரு இது, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஸோ இப்படியும் சில பேஷண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா சப்பாத்தி சரி இவங்க ரைஸ் சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட்றாங்களேன்னு சொல்லி சப்பாத்தியை சேஞ்ச் பண்ணி விட்டால் பார்த்தா சப்பாத்தியும் 5-6 சாப்பிட்டு வருவாங்க. அப்போ சேஞ்ச் பண்ணுறதுல ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவாக சாப்பாடு சாப்பிட்ணும். ஸோ இப்போ ஹோட்டலில் போனால் நம்மளுக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் லிமிட்டெட் மீல்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ லிமிட்டடுன்னு சொன்ன உடனே அந்த சின்ன பிளேட்டில் ரைஸை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அந்த போர்ஷனை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், அது சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த போர்ஷன் அவ்வளோதான், என்னோடய லிமிட் அவ்வளோதான், லிமிட்டட் மீல்ஸ் தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கலாம். பட் சப்பாத்தியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ரைஸோட கம்பேர் பண்ணால். பட் நீங்கள் அன்பாலிஷ்ட் ரைஸாக சாப்பிட்றீங்கன்னா போத் வந்து நான் ஈக்குவல்னு தான் சொல்லுவேன். கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கேலரி கண்டென்ட்டு ரெண்டுமே ஈக்குவல்னு தான் சொல்லுவேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் குவான்டிட்டி குறைக்கிறது தான் பார்க்கணும் தவிர எந்த ஆப்ஷன் இருந்தாலும் ஓகே.